ஏற்காடு லுத்தரன் திருச்சபை மீட்டுருவாக்கத்தின் ஆண்டு 2021 மற்றும் ஒரு முன்னெடுப்பாக பல ஆண்டுகளாக பல்வேறு தடைகளினால் கட்டி முடிக்கப்படாமல் இருந்த ஆற்காடு லுத்தரன் திருச்சபை கீழ்பெண்ணாத்தூர் ஆலயம் தற்பொழுது மிக அழகாக கட்டி முடிக்கப்பட்டு வருகிற நவம்பர் 13 சனிக்கிழமையன்று காலை 10 மணிக்கு தென்னிந்திய திருச்சபை வேலூர் திருமண்டல பேராயர் பேரருள் திரு டாக்டர் சர்மா நித்யானந்தம் மற்றும் நமது பேராயர் பேரருள் திரு வி சாமுவேல் கென்னடி அவர்களால் மங்கள படைப்பு செய்யப்பட உள்ளது. மேலும் வருகிற நவம்பர் 15 திங்களன்று காலை 10 மணிக்கு ஆற்காடு லுத்தரன் திருச்சபை வைப்பல் குருசேகரத்தில் உள்ள கரிப்பூர் கிராமத்தில் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற உள்ளது. இவ்விரு சிறப்பு நிகழ்வுகளிலும் ஆயர் பெருமக்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், பள்ளிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் தலைவர்களும் திரளாக கலந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் அன்புடன் வேண்டுகிறோம். Oh,
எங்கள் கற்பாறையும் மீட்பெருமான கடவுளே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற உமது பிள்ளைகளின் உள்ளத்தின் சிந்தனைகளும் உம் திருவுளத்திற்கு உகந்தவைகளாக இருப்பனவாக. அமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன்பிறப்புகளே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிக நெருக்கடியான சூழல் மத்தியில் கடவுள் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கடியான சமயத்தில் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய காரியம் நம்பிக்கை தான். கடவுள் மீதான நம்பிக்கை நம்மை வாழ செய்திருக்கிறது, நம்மை வாழ்வித்திருக்கிறது. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் நம்பிக்கை தொடர்பாக ஒரே ஒரு திருவசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4:40 திருமொழி இவ்விதமாக சொல்லுகிறது, பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். உறவுகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணி காலத்தில் நடைபெற்ற மிக சுவாரஸ்யமான, நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. சமநோக்கு நற்செய்தி நூல்கள் 3 பதிவு செய்யப்பட்டு இருக்கிற மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்குகிற இந்த நிகழ்வை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உறவுகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கலிலேயா கடலில் பயணம் செய்கிறார். இது ஒரு திட்டமிட்டப்பட்ட பயணமாக இல்லாது இருப்பினும் மிக மகிழ்ச்சியான ஒரு பயணமாக அது தொடங்குகிறது. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல அருமடையாளங்களை செய்து தன்னுடைய சீடர்களோடு சில மணித்துளிகளை கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து அகன்று புதியதொரு களத்திற்கு செல்லும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகவே தன்னுடைய சீடர்களோடு ஒரு படகில் ஏறி அவர் பயணிக்க தொடங்குகிறார். ஒரு பெரும் புயல் காற்று அவர்கள் பயணம் செய்த வேளையில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த படகை தாக்குகிறார். சீடர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள். காரணம், அவர்கள் எல்லோருக்குமே மரண பயம் அந்த நேரத்தில் கவிக்கொள்கிறது. உறவுகளே, இருக்கின்ற பயத்தில் மிகவும் கொடுமையான ஒரு பயம் மரண பயம்தான். அதை எதிர்கொள்வது மிக கடினம். இருப்பினும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நமக்கு அதுவும் பெரிய பயம் அல்ல என்பதை திருமறை நமக்கு காண்பிக்கிறது. இருப்பினும் சீடர்கள் இந்த இடத்துல பயத்தில் நடுங்குகிறார்கள். ஆண்டவர் எத்தகைய சலனம் இல்லாதபடி அவர் படகில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். தூக்கத்திலிருந்து அவர் எழக்கூடிய அளவிற்கு சீடர்களது அவலக்குரல் அந்த படகில் எழும்புகிறது. போதகரே, நாங்கள் சாக போகின்றோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை அவர்கள் எழுப்புகிறார்கள். பயத்தில் நடுங்குகிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூக்கத்தையும் கலைத்து அவரை துணைக்கு அவர்கள் அழைக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே முதற்கண் காற்றையும் கடலையும் அவர் அடக்குகிறார். காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி இறையாதே, அமைதியாயிரு என்று அவர் சொன்ன உடனே அவைகள் அடங்கி அமைதியாகின. இது இவர்களுக்குள்ளே பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மலைப்பை ஏற்படுத்தி இருந்தன. இந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை நோக்கி இந்த கேள்வியை எழுப்புகிறார், ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள், எதற்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அன்புக்குரியவர்களே, சீடர்கள் பயப்படுவதற்கு காரணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உலக பிரகாரமாக அவர்களது பயத்திற்கான காரணத்தை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். காரணம், அது மிக கடுமையான ஒரு காற்றாக இருந்தது. அந்த காற்றை கண்டு அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அதோடு மட்டுமில்லை, அவர்கள் அனுபவம் மிகுந்த படகோட்டிகளாக இருந்தார்கள். ஒருவேளை இந்த காற்றினுடைய வீரியத்தையும் இந்த புயலது வீரியத்தையும் அவர்கள் நன்கு அறிந்தவர்களாக இருக்கக்கூடும். இது தங்களது படகை மூழ்கிவிடும், மூழ்கடிக்கிவிடும் என்கின்ற
புரிதல் அவர்களுக்கு இருந்தபடியினாலே அவர்களது முன்னைய அனுபவங்கள் அவர்களை பயத்திற்குள்ளாக்கியது. அதோடு மட்டுமல்ல, கலிலேயா கடலை பற்றி நன்கு அறிந்திருந்த மீனவர்கள் சீடர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் இந்த புயலின் ஆபத்தை உணர்ந்தவர்களாய், காற்றினது வீரியத்தை உணர்ந்தவர்களாய் பயந்து நடுங்குகிறார்கள். தண்ணீர் நிரம்பினால் அந்த படகு மூழ்கி விடும் என்கின்ற அச்ச உணர்வு அவர்களது உள்ளத்தை நிரப்பியபடியினாலே அவர்கள் அந்த இடத்துல பயந்து நடுங்குகிறார்கள். இத்தனை திடமான அறிவு அவர்களிடத்தில் இருந்தபடியினால் பயம் அவர்களது உள்ளத்தை கவிக்கொண்டது. பயம் உள்ளத்தை கவிக்கொண்டபடியினாலே அவர்களது விசுவாசம் இந்த இடத்துல தளர்வடைந்தது. அன்பு நிறைந்தவர்களே, காற்றை பற்றி அறிந்திருந்தவர்கள், கடலை பற்றி அறிந்திருந்தவர்கள், ஒருவேளை அந்த புயலது வீரியத்தை அறிந்திருந்தவர்கள், அந்த புயலும் காற்றும் என்ன செய்யும் என்பதை பற்றி அறிந்து பயந்து நடுங்கியவர்கள், தங்களது பயணத்தில் யார் தங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அன்பு நிறைந்தவர்களே, பயம் அவர்களுக்கு மறதியை தந்தது. பயம் அவர்களது விசுவாசத்தை மழுங்கடிக்க செய்தது. அன்பு நிறைந்தவர்களே, இந்த பயணத்திற்கு துணையாக மட்டுமல்ல, அந்த பயணத்திற்கு அவர்களை அழைத்தவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். 35வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அந்த பயணத்திற்கு அழைப்பு விடுத்தவரே அவராகத்தான் இருக்கிறார். ஒருவேளை இது வெறும் அழைப்பாக மட்டுமே நாம் புரிந்து கொள்ளாதபடி அந்த அழைப்பிற்குள்ளாக இருக்கிற ஆழத்தை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் சீடர்களுக்கு வாக்குறுதியை அளிக்கிறார், நாம் அக்கறைக்கு செல்வோம், நாம் இந்த கடலில இந்த அலையில இந்த புயலில அழிந்து விட மாட்டோம், அக்கறைக்கு நாம் செல்வோம் என்கிற வாக்குறுதியை அவர் தந்திருந்தார். அழைப்பை வாக்குறுதியாக, வாக்குறுதியை அழைப்பாக தந்த ஆண்டவர் அவர்களோடு கூட அந்த பயணத்தில் துணையாகவும் இருந்தார். இத்தனை துணை அவர்களுக்கு இருப்பினும் பயம் அவர்களது உள்ளத்தை கவியபடியினாலே அவர்கள் மரண பயத்திற்கு உள்ளாக பீடிக்கப்பட்டார்கள். அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம இந்த பயணத்தில் பார்க்கிறோம். அவர் எத்தகைய சலனமும் இல்லாதபடி உறங்கிக் கொண்டிருந்தார். தாயினுடைய மடியில உறங்கிக் கொண்டிருக்கிற குழந்தையை போல, அந்த குழந்தை எவ்விதமாக தனது தாயை மட்டுமே நம்பி இருக்குமோ, சுற்றி இருக்கிற சூழல்கள் அதை எவ்விதமாக எந்த வகையிலும் அதனது தூக்கத்தை கலைத்து விடாதபடி, எந்த வகையிலும் அதை தொந்தரவு செய்யாதபடி அதனது கவனமெல்லாம் தாயினது கதகதப்பில விசுவாசத்தோடு கூட இருக்குமோ, அவ்விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பலில எத்தகைய சலனமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்தார். அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறக்க பிரியர் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறங்கியதாக திருமறையில நிறைய குறிப்புகள் இல்லை. உறக்கத்தை தொலைத்து இறை வேண்டுதலுக்கான அதிக நேரத்தை அவர் ஒதுக்கினார் என்பதை நற்செய்தி பகுதிகள் நமக்கு காண்பிக்கிறது. இந்த இடத்துல அவர் குறிப்பாக சீடர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தோடு கூட உறங்கினார் என்பதை இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை எல்லாம் கடவுள் மீது இருந்தபடியினாலே அவர் எத்தகைய சலனமும் இல்லாதபடி உறங்கிக் கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை சீடர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். இந்த நிகழ்வுக்கு முன்பதாக நாம பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி நூல்கள் மிக அழகாக விவரிப்புகளை தருகிறது. அவர் நோய்களையும் பேய்களையும் ஓட்டியதை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்திருந்தவர்கள். இந்த சூழ்நிலையினாலே, சூடமைவினாலே அவர்கள் பீடிக்கப்பட்டவர்களாய் அச்சத்திற்கு உள்ளானார்கள். அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களில் நாம் சூழலின் சார்பாக விழுந்து போய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் மீது நம்பிக்கையில தளர்வடைகிறோம். சூழலுக்குள்ளாக சிக்குண்டவர்களாய் நம்மோடு கூட நம்மை அரவணைத்திருக்கிற ஆண்டவரது கர வலிமையை
நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். சீடர்களைப் போல பல நேரங்களில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். மிக குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் தமிழகத்தின் முதல்வர் சொன்னதை போல எல்லோருமே மருத்துவர்களாக மாறியிருக்கிறார்கள். இன்றைய சமூக ஊடகங்கள் தொடங்கி இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் தந்திருக்கிற தரவுகள் இன்றைக்கு ஒவ்வொருவரையுமே ஒரு மருத்துவர்களாக மாற்றியிருக்கிறது. கொரோனாவை பற்றிய செய்திகள் இன்றைக்கு எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதனுடைய வீரியத்தை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவு பயத்தை தந்திருக்கிறது. மாறாக இந்த அறிவினுடைய விளைவாக கடவுளை நாம் மறந்திருக்கிறோம். அறிவினால் ஏற்பட்டிருக்கிற பயம் கடவுளை மறக்க செய்திருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு நிறைந்தவர்களே, இந்த பயணம், இந்த வாழ்க்கை பயணம் ஒரு படகினுடைய பயணத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. சீடர்கள் எவ்விதமாக படகில பயணம் செய்தார்களோ நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பயணமாக இருக்கிறது. அது படகு பயணமாக இருக்கிறது. இந்த படகு பயணத்தில நாம் தனியாக பயணிக்கவில்லை. நம்முடைய குடும்பத்தின் இந்த பயணத்தில, நம்முடைய தனிப்பட்ட இந்த பயணத்தில, நமது திருச்சபையின் இந்த பயணத்தில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடன் இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் நம்முடைய வாழ்வின் படகை அவர் நடத்தி செல்கிறார். நம்முடைய வாழ்வின் படகில அவர் துணையாக இருக்கிறார். சூழல்களை கண்டு பயந்து விடாதபடி நம்மில் இருக்கிற ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு கூட நாம் நிறைந்திருக்கையில நிச்சயமாகவே இந்த சூழல்கள் எல்லாவற்றையும் கடந்து போக செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தவராக அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார். இந்த சூழ் அமைவு, இந்த சூழல், இந்த பெருந்தொற்று, இது கடவுளது ஆற்றலுக்கு ஒன்றுமே இல்லை. கடவுளது ஆற்றலுக்கு இவைகள் எல்லாம் கட்டுப்பட்டவைகள். நிச்சயமாகவே நாம் இந்த நாள் மட்டுமாக வழி நடத்தப்பட்டு வந்திருப்பது, இந்த நாள் மட்டுமாக வாழ்வோடு இருப்பது, இந்த நாள் மட்டுமாக நாம் ஜீவித்துக் கொண்டிருப்பது கடவுளது தூய கிருபை என்பதை உணர்வோம். நம்பிக்கையில வளர்வோம், பயத்தை அகற்றுவோம், விசுவாசத்தில வளருவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக வழி நடத்துவார். இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றி தருவார். கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்ப்போமா? அன்பு நிறைந்த கடவுளே, இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். சீடர்களை போல நாங்களும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற சூழல்களை எண்ணி பயந்து நடுங்கி ஆண்டவரே எம்மோடு கூட இருக்கிற உம்மை சில நேரங்களில் மறந்து போய் இருக்கிறோம். எங்களை நீர் மன்னியும். எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவைகளை காட்டிலும் ஆண்டவரே நீர் மேலானவர், ஆற்றல் படைத்தவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இந்த நாளில் இந்த பகுதியின் வாயிலாக எங்களுக்கு நீர் நினைவூட்டியமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி காட்சியின் வாயிலாய் இந்த தியானத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களது பேராயரையும் பேராயத்தின் ஆயர்களையும் பொறுப்பாளர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் திரு குடும்பங்கள் எமது பாதபடியில் படைக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை தாரும். இந்த நாள் மட்டுமாக நீர் எங்களுக்கு அருள் இருக்கிற வாழ்வுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். தேவையில் இருக்கிற மக்களுக்கு நிறைவை தாரும். மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆண்டவரே நிறைந்து வழி கிருபி செய்யும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். மீட்பர் வழியாக வேண்டி நிற்கிறோம். எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல இறைவா, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்காக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். மூவரு கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆமென். ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மீட்டுருவாக்கத்தின் ஆண்டு 2021 மற்றும் ஒரு முன்னெடுப்பாக பல ஆண்டுகளாக பல்வேறு தடைகளினால் கட்டி முடிக்கப்படாமல் இருந்த ஆற்காடு லுத்தரன் திருச்சபை கீழ்பெண்ணாத்தூர் ஆலயம் தற்பொழுது மிக அழகாக கட்டி முடிக்கப்பட்டு வருகிற நவம்பர் 13 சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு தென்னிந்திய திருச்சபை வேலூர் திருமண்டல பேராயர் பேரரு திரு டாக்டர் சர்மா நித்யானந்தம் மற்றும் நமது பேராயர் பேரரு திரு வி சாமுவேல் கென்னடி அவர்களால் மங்கள படைப்பு செய்யப்பட உள்ளது. மேலும் வருகிற நவம்பர் 15 திங்களன்று காலை 10 மணிக்கு ஆற்காடலுத்தரன் திருச்சபை வைப்பர் குருசேகரத்தில் உள்ள கரிப்பூர் கிராமத்தில் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற உள்ளது. இவ்விரு சிறப்பு நிகழ்வுகளிலும் ஆயர் பெருமக்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், பள்ளிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் தலைவர்களும் திரளாக கலந்து கொள்ளவும் ஜெபிக்கவும்
அன்புடன் வேண்டுகிறோம்.